திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பார்த்திங்கன்னா, வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு குடும்பத் தலைவிக்கான 1000 ரூபாய் உரிமைத்தொகையை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதையும் பட்டியலிட்டிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா, பெண் அரசு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் இந்த உதவித்தொகை கிடையாது. அதே மாதிரி ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் பெற குடும்பத் தலைவிக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், சொந்தமாக கார் வச்சுருக்கவங்க, 5 ஏக்கராக்கு மேலே நிலம் வைத்திருக்க பெண்களுக்கும் இந்த உரிமைத்தொகை கிடையாது. மேலும் 3600 யூனிட் இருக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பத் தலைவிகளுக்கும் இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 21 வயதிற்கு மேற்பட்ட மகளிர் மட்டுமே இந்த விண்ணப்பிக்க தகுதியானவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவலை மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.